மத்தியில பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமைஞ்சி மருத்துவ படிப்புகளில் சேர்றதுக்கு நீட் நுழைவு தேர்வை ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் மருத்துவ படிப்பு படிக்கணுமோ அவங்க இந்த நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும்ன்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த நிலையில் இந்த நீட் தேர்வு நுழைவால் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியாத நிலை ஏற்படும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக ஆகிய பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததும் அதிமுக தன்னுடைய நீட் எதிர்ப்பு நிலையை வந்து மாற்றிக்கிச்சு. ஆனால் திமுக அதனுடைய எதிர்ப்பு நிலை அப்படின்றத தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இன்றளவும் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு அளிக்கணும் அப்படின்னு மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. குடியரசுத் தலைவருக்கும் அது அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நீட் தேர்வுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்ததும் அந்த மசோதா பற்றி அதிமுக கண்டுக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த நிலையில் முக ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு சட்டசபையில் நீட் தேர்வுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு விளக்கு அளிக்கணும்னு ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருந்துச்சு. இந்த மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னும் உள்துறை அமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்துக்கு பதிலளித்த குடியரசுத் தலைவர் தரப்பு நீட் விளக்கு மசோதா உள்துறை அமைச்சகத்துடைய மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதையடுத்து இப்போ குடியரசுத் தலைவருடைய பதில் கடிதம் அப்படின்றது காணாமல் போயிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதாவது குடியரசுத் தலைவருடைய பதிலின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தில் எம்பியுடைய கடிதம் எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு கஜேந்திரபாபு அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதுக்கு அளிக்கப்பட்டிருக்க பதிலில் உள்துறை அமைச்சகம் குடியரசுத் தலைவரால் அனுப்பிய கடிதத்தை பெறவே இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது குடியரசுத் தலைவர் அனுப்பின கடிதம் இன்னமும் உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு நிலையாக இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்டிருக்க இந்த பதில் எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அனுப்பப்படும் ஆவணங்கள் மாயமானது எப்படின்ற புதிய விண்ணப்பத்தை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. நீட் தேர்வு தோல்வி அச்சம் காரணமாக தமிழ்நாட்டில் ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை செஞ்சு கொண்ட சம்பவம் அரங்கேறி இருக்கு. மக்கள் மத்தியில் நீட் தேர்வுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு அப்படின்றது இன்றளவும் இருக்குது.